வரலாற்று சிறப்பு வாய்ந்த கோவளம் தமீம் அன்சாரி தர்காவின் சந்தனக்கோடு பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சாதி மதமின்றி ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய மக்கள் சந்தனக்கோடு ஊர்வலத்தில் இரவு முழுவதும் இன்னிசை பாடலுக்கு நடனமாடி உற்சாகமாக கொண்டாடினர். செங்கல்பட்டு மாவட்டம் கோவளம் பகுதியில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க சுமார் 1400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இறைவனின் 313வது தூதர்களில் ஒருவனான தமீம் அன்சாரி தர்காவின் சந்தனக்கூட பெருவிழா கோவளம் தர்கா தலைவர் ஜாகித் அகமத் தலைமையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தமீம் அன்சாரி இறப்பிற்கு பிறகு அவரது உடல் சவப்பெட்டியில் அடக்கம் செய்து கடலில் விடப்பட்டு 400 ஆண்டுகளுக்கு பிறகு கோவளம் கடற்கரையில் கரை ஒதுங்கிய இடத்தில் தமீம் அன்சாரியின் தர்கா கட்டமைக்கப்பட்டது. அன்றைய நாளிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் சந்தனக்கூட திருவிழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றனர். அதே போல இன்று அலங்கரிக்கப்பட்ட தேரில் சந்தனக்கூடத்தை வைத்து தர்கா தெரு, பீச் சாலை, மார்க்கெட் சாலை, கோவளம் பேருந்து நிலையம் வழியாக சென்று ஓயம்மா சாலை வழியாக முக்கிய வீதிகளில் பேண்ட் வாத்தியம், வான வேடிக்கை மற்றும் வண்ண வண்ண கலர் காகித வெடிகள் வெடித்து ஆட்டம் பாட்டம் மேளதாளத்துடன் ஊர்வலமாக கொண்டு சென்றனர்.